சென்னை ஐஐடி மாணவர்களின் அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதற்கு புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணனை கிருஷ்ணசாமி இன்று சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் ஜாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள் கொலை செய்யப்பட்டு வருவது அதிகரித்து வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கிருஷ்ணசாமி, சென்னை ஐஐடி மாணவர்களின் அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதற்கு கண்டனம் தெரிவித்தார். பிஜேபி 1998 முதல் 2004 வரையிலும் இந்தியாவில் ஆட்சியில் இருந்தபொழுது அனைத்து கல்வி நிலையங்களையும் காவி மையமாக ஆக்கியதை நாம் அறிவோம். இப்பொழுது அண்ணல் அம்பேத்கர் மற்றும் பெரியார் உடைய அந்த கருத்துக்களை பற்றியே விவாதிக்கக்கூடாது என்ற அந்த மாணவருடைய அமைப்புக்கு தடை விதித்தது மூலமாக மீண்டும் உயர்கல்வி நிறுவனங்களை காவி மையமாக்கக்கூடிய பணியை ஆரம்பித்து விட்டார்கள். அப்போது பேசிய மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், ஆர் கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் கலந்து பேசி வரும் 3ஆம் தேதி முடிவெடுக்கப்படும் என்றார். மேலும் ஐஐடி வளாகம் முன் இன்று போராட்டம் நடத்திய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டதற்கு அவர் கண்டனம் தெரிவித்தார். இன்று இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பாக ஐஐடி வளாகத்திற்கு முன்னதாக அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்த சென்றபோது அவர்களை ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதிக்காமல் தமிழகத்தினுடைய காவல்துறை அவர்களை கைது செய்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஜனநாயக உரிமைகளை பறித்த ஐஐடி நிறுவனம் மத்திய அரசாங்கம் மட்டுமல்ல, அந்த உரிமை பாதுகாப்பதற்காக வாலிபர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி சென்றபோது அவர்களை கைது செய்ததையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு சார்பாக நான் வன்மையாக